ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட பீமே ரோமியோ பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜிம்மின் உங்களை அவாய்ட் பண்ணுறது உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியாமல் நீங்கள் அவன் நினச்ச மாதிரியே பிளாக் கலர் சாரீ தென் சாங்கோடு போய் அவனை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காலேஜில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேண்டினாக இருந்துட்டு, டே மச்சான், அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, ஃபேஸ்லாம் களை கட்டுது, சும்மாவா சொன்னாங்க கம்மிட்டான ஃபேஸில் 32 பல்ப் எரியுன்னு. ஏ, என் புருஷனை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கான், உனக்கு பொறுக்காதே, என்ன போ. ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ட்ரீட் வேடி, எவ்வளோ நாளாச்சு, என்ன வைக்கிறியா, என்ன சரக்கா, ஜிம்மன் கிட்ட கேட்டால் வாங்கி தர போகிறான். ஏ, பொறாமப்படாது டி ஃபேண்டினா, நீயும் ஒரு நாள் கம்மிட்டாவ, சரி காலேஜ் விட்டாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வந்தால் ஜேகே ஃப்ரையாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஃப்ரையா ஜேகேவை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஜிம்மன், இந்த மூமெண்ட் எனக்கும் ஃபீல் பண்ணணும் போல் இருக்குடா. எனக்காக நீ வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு, உன்னை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்கில் போனால் எப்படி இருக்கும். பட் நீ எந்த டைப் ஆஃப் பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியலையே, நேற்று தானே கமிட் ஆகிருக்கோம், இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்திருக்க மாட்டான் அந்த திமிரை பிடிச்சவன், மாட்டான் கண்டிப்பாக, நான் சொன்னல வரல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே கீழே குனிஞ்சு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏ மோமோ, ஜிம்மன், என்னடி காமெடி பண்ணுற, கீழே குனிஞ்செல்லாம் நடந்து போயிட்டுருக்க, நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே, அவ்வளோ நல்ல பொண்ணடி நீ, செட்டாவில்லடி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். என்னடி உஞ்சில் இப்படி பல்பு வீசுது, நான் ஹாப்பியாக இருக்கியா, ஹே வந்துட்டியா ஜிம்மன், ஏய் ஜிம்மன், டே ஏண்டா வந்த, ஜிம்மன் சாரி ஜிம்மன், ஏய் இதுக்கு இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க நீ, அடியே சொல்லிட்டு சிறுடி, என்னமோ ஆகுதில்ல, டி ஃப்ராடு, நாளைக்கு நீ உன் காலேஜில் இரு, நான் உன்னை தேடி வரேன், அப்போ என் சுச்சுவேஷன் புரியும், நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் தெரியும், என்ன ஓகேவா, வாடி வந்து தான் பாரு, அப்படியே உன்னை தூவிட்டு கிளாஸ் கிளாஸாக போவேன், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற பிள்ளைங்க முன்னாடிலாம் இவ தான் என் ஆள், இவ தான் என் ஆளுன்னு, எனக்கு ஆசை இருக்குடி, உன்னை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கத்தணும், என் ஆளுடா எவ்வளோ ஃபிகரு அப்படின்னு. ஓ, ஹேய் நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஹக் பண்ணு, என்ன உன் கையெடுத்து என் ஹிப்பில் வைப்பால, அது மாதிரி வெயிடா, ஹே உன்னை தான் ஜிம்மன், அது அப்படி இப்போ தான் நம்ம லவ் பண்ணுறோம்ல, புரியலடா மாங்கா, என்னை பொறுத்த வரையும் நம்ம டிஃப்ரெண்ட் கப்புலாக இருக்கணும்டி, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படியா, எப்படி ஜிம்மன், ஓடி வந்து ஹக் பண்ணுறதுக்கு பதிலாக என் பேபிமா ஓடி வந்து கிஸ் அடி, இனிமேல் 10 மினிட்ஸ் அப்படியே லிப்பை எடுக்கவே கூடாது, என்ன பண்ணுறியாடி, உனக்கு இப்போ கிஸ் வேணும் அப்படி தானடா பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுத்து கிஸ் பண்ணுறீங்க. 10 மினிட்ஸ் அப்படியே 20 மினிட்ஸ் ஆகுது. ஜிம்மன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுண்டா, எதை பற்றியடி, என்னை பற்றி, நம்ம லவ் பற்றி, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போறியா. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். என்ன, நானும் நம்ம லவ் பற்றி கொஞ்சம் பேசணுண்டி நினச்சேன் சொல்லிட்டேன், சரி போகலாம் வா. அப்போ நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அவனோட பைக்கில் ஃப்ரண்டில் உட்காந்து அவனை ஹக் பண்ணுறீங்க. ஏய் என்னடி பைக்கில் உட்கார சொன்னால் மூடாகுற, நான் இப்படி தான் இருப்பேன், நீ தானே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு சொன்ன, நான் அக்கம் ஒன்று வேறு யார் ஆக்குவா, பின்னாடி உட்காந்தா நீ முன்னாடி எவ்வளோ பார்க்குறேன்னு தெரியாது, கேள்விக்கு அக்கமாக பைக் இடுறான் அப்படின்னதும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க. அந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது, பார்த்தா அது ஒரு டவர். நீங்கள் அப்படியே டாப் எச்சுக்கு போயிட்டு, ஜிம்மன் என்னடா குளிருது, எங்கே இதுக்கு கூட்டிகிட்டு வந்த, ஏ நான் ஒன்று ஹக் பண்ணிக்கிறேன் தள்ளு, இப்போ எப்படி இருக்கு, இப்போ தான் சூடாக நல்லாயிருக்கு ஜிம்மன். அப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்டே அந்த பால்கனியில் சாயிறான். ஏய் உன் ஃபேஸை பார்த்து பேசணும், அப்படியே ஹக் பண்ணிட்டே என் ஃபேஸை பாடுறி, சொல்லு சொல்லுடா, இங்கே பாடுறி, ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணுறேன், அதுவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக, ஏய் எதுக்கு டி சிரிக்கிற, சிரிக்காதடி சொல்ல விடுறே, இல்லை
நீ இன்வால்மெண்ட்டுன்னு சொன்னல அதான், வேற ஒன்றும் இல்லைடா. நம்ம மாட்டே ஏய் நம்படி, மார்னிங்லேருந்து காலேஜில் உன் நினப்பு தாண்டி உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே சொல்லிட்டா, இப்படி ஓகே சொல்ல வச்சிட்டோம். இதுக்கு மேலே ட்ரஸ்ட் கொடுக்கணும், லவ் கொடுக்கணும், நிறையா பண்ணணும். எப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதுன்னு அப்படியே ஒரே டிஸ்கஷன் இருக்கு எனக்கும் இல்லையே. அப்போ நீங்கள் மெதுவாக அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏண்டா பயமாக இருக்கா உனக்கு, இருக்காதா பின்ன மோமோ, நீ எல்லாம் ஒரு நிலையில் ஏறிக்க மாட்டேடி, ஆகுனா உனக்கு கிறுக்கு பிடிச்சிக்கும், மனசுலாம் மாற மாட்டேலடி, நான் வேணாம் போடான்னு சொல்லிட்டு தூக்கி எஞ்சிட்டு போக மாட்டேல்ல. ஏன்னா நீ முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்த என் விஷயத்தில், அதான் விட்டுட்டெல்லாம் போயிடாதடி, ரொம்ப சீரியஸாக இருக்கேன். ஜிம்மன் எனக்கும் பயமாக தான் இருக்குது, பட் நீ இவ்வளோ பயப்படுறேன்னு தெரிஞ்சதும் என்னை பற்றி ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். இப்போவே நான் சொல்லிடுறேன், அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. சொல்லட்டா? ஏ அதெல்லாம் நான் பேசுகிறேன், நீ எதுவும் பேசாத. ஆக்சுவலாக எனக்கு லிவ்விங் தாண்டா இன்ட்ரெஸ்ட், எனக்கு லவ் பண்ணணும், அப்புறம் மேரேஜில் அது முடியக்கூடாது. என்னால் உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது ஜிம்மன், பட் அதுக்குன்னு நான் உன்னை ஃபேக்காலாம் லவ் பண்ண மாட்டேன். என் சைட்லேருந்து உனக்கு வர்றது எல்லாமே ட்ரூவாக தான் இருக்கும், பட் மேரேஜ்னு வரும்போது அது மட்டும் நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதடா, ஏன்னா நான் மனசு மாற மாட்டேன் அந்த விஷயத்தில் மட்டும். புரியுதா? இது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், பட் நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உன்னை பார்க்குறீங்க. ஹேய் ஏன் அப்படி நிற்கிற ஜிம்மன்? ஏ ஒம்சு தள்ளுறி ஜிம்மன், என்னாச்சு? தள்ளுன்னு சொன்னேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் ஃபாஸ்ட்டாக அந்த பால்கனியோட எட்ஜுக்கு போயிட்டு அப்படியே ஸ்கையை பார்த்து, டே காடே என்னடா பண்ணி வச்சிருக்க, லவ் பண்ணுறக்கு ஒரு பொண்ணு அனுப்ப சொன்னால் அப்படியே ரியல் ஜூலியட்டே அனுப்பியிருக்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஏய் இர்ரி, தலைவங்கிட்ட டேங்க்ஸ் சொல்லிட்டு வர, அடே கடவுளே உனக்கு கோடான கோடி டேங்க்ஸ் தாடே, கிறுக்கு பயலே விழுந்துடாத நீ, டே காடே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சிடுச்சுடா இப்போ தான் என் பிகரு, அப்புறம் மறுபடியும்லாம் எடுக்கக்கூடாது, என்ன எடுத்துன்னு வச்சுக்கோ காண்டாகிடுவேன், எனக்கு கொடுத்தது கொடுத்தது தான், எங்கேயாவது பிரிச்ச சொல்லிட்டேன் தலை என் ஜூலியட்டுவ, புரியுதா ஜிம்மன்? ஃபஸ்ட்டு நீ வா, டே விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் சாயிறீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, கிட்டத்தட்ட உங்கள் லிப்ஸும் அவன் லிப்ஸும் ரொம்ப கிட்டக்க கிட்டக்க இருக்குது. என்ன அவ்வளோ சந்தோஷம் என்னடா, எதுக்கு? ஏய் அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காண்டி, அப்படியே பார்த்து பார்த்து செஞ்சு அனுப்பியிருக்காண்டி உன்னை, எனக்கு பிடிச்சி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, என்னடா ஒன்று இல்லையேன்னு அப்போவே யோசிச்சேன்டி. டி எனக்குள்ளேயே கேட்டிருக்கேன்டி, எல்லாமே செட் ஆகுதுடா, அந்த பொண்ணுகிட்ட உன்னை எல்லாமே பிடிச்சிருக்கு, பட் ஒன்று மட்டும் சிங்கே ஆக மாட்டேங்குதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன், யோசிச்சிருக்கேன் மேட் ஃபார் ஈச் அதர்லாம் இல்லையான்னு அப்படின்னு நினச்சேன்டி, பட் இப்போ கன்ஃபார்ம் டி மோமோ. ஹா என்ன நீ சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுடா. இப்போது வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் டி ஜெம்மன். எனக்கும் கல்யாணம் மேலாம் நம்பியில்லைடி, ஒன்லி ட்ரஸ்ட்டு தான். நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு அப்படி சீன் போட்டேன். ஏய் ஜிம்மன், ஏய் வாட் டிட் யூ சே? அதாண்டி லிவிங் லிவிங், அதான் எனக்கும் பிடிக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பினஸில் அவனை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா, காரணம் நீ மட்டும்தான், என் ஜிம்மன் மட்டும்தான். யூ சீரியஸ்லி பயந்துண்டா, இப்போ சுத்தமாக இல்லை, நீயும் பயப்படாத, மனசெல்லாம் மாற்றிக்க மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுது? ஏ மாமா, இனிமேல் நீ என்கிட்ட என்ன பேசுகிறதா இருந்தாலும் இப்படி க்ளோஸாக கட்டி பிடிச்சி உன் லிப்ஸ் என் லிப்ஸ்கிட்ட வச்சுட்டே பேசிடி, புரியுதா? ஏண்டா பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே தூரமாக பேசிட்டு இருப்பேன்னு சொன்னேன்னா அப்படியே போயிடுறி, கிட்டக்கெல்லாம் வந்துடாத. ஏய் ரோடாக இருந்தாலும் ஓகேவா? உங்கள் அப்பா முன்னாடியே இருந்தாலும் நீ இப்படி தான் பேசணும், அப்படிதான் பேசுகிற நீ, புரியுதாடி ஜெம்மன்? அப்புறம் பேபிமா நீ எனக்கு ஒன்று பண்ணுண்டி, பண்ணுவல்ல? ஆ சொல்லடா. எப்படியும் காலேஜ் முடிச்சுட்டு நான் நைட்டு தான் வருவேன். ஆமாம், அப்போ என்ன பண்ணணும்? இல்லைடி சாரி கட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன்.
அப்புறம் போடா. ஏய், நேற்று ஒரு மாதிரி டைட்டாக சாரி கட்டியிருந்தால அப்படியே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அப்படியே உன்னோட ஹிப்ஸ்லாம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி நெக்கில் ஒன்றுமே போடாமல் ஒரு மார்க்கமாக இருந்தடி. நெக்லாம் லோவா டி, டெய்லியும் ஒரு ஒரு கலர் நான் உனக்காக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவோ உன் ரூமில் தான் இருக்கும். நீ வியர் பண்ணிட்டு வந்து நீனா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. ஏ, என்கிட்ட இப்படிலாம் பேசாத ஜெம்மன். ஏன்டி, நான் ஒன்று சொல்லிட்டா, இது வரைக்கும் நான் என்னை பொண்ணாக நினச்சது கிடையாது. உன்னை பார்த்த அப்புறம் என்னால் முடியல, கண்டிப்பாக சாரி கட்டிட்டு இருக்கணுமா ஜெம்மன். கட்டலனா நான் வந்து கட்டி விடுவேன்டி. அப்புறம் டி, ஃப்ரீயார் கண்டிப்பாக முக்கியம். இந்த லிப்ஸ்டிக்லாம் போடுறதடி. ஏற்கனவே இந்த லிப்ஸ்க்கு என்ன குறன்னு சொல்லிவிட்டு நீ லிப்ஸ்டிக்லாம் போட்டு அப்பிட்டுருக்க, அதெல்லாம் தேவையில்ல. என்ன, இந்த லிப்ஸ்க்கு எதுவுமே தேவையில்லடி. ஹே ஜெம்மன், கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து நல்லா கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஜாய் ரெடி ஆகிட்ருக்கா. அப்போ தயாங் ரூம்குள்ளே வந்ததுமே ஜாய் இருந்துட்டு, ஹா தயாங், நீங்களா? என்ன என்ன வேணும்? ஏ, படத்துக்கு போகலாம், வரியாடி. படத்துக்கா? என்ன கேள்வி இது? இப்படியே டீசெண்டே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து படத்துக்கு கூப்பிடுவீங்க? ஏய், உன் மனசில் நீ என்னடி நினச்சிட்டு இருக்க? இல்லை இல்லை, கொஞ்சம் சொல்கிறியா? என்ன பெரிய இவளா? எப்பா, நான் பேசாமல் ஃபேண்டினாவே கரண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இங்கே பாரு, நீ ஒன்றும் அவ்வளோ அழகில்லை, மோமோ அளவுகள்லாம் நீ கம்மி தான். எதுக்கு இவ்வளோ சீனு? ஒரு நாள் யாரும் இல்லாதப்போ உன்னை பாதுகிறேன்டி. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து தேட்டருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை, அதனால் எனக்கு அதில் ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்குது. ஐம் சாரி, நான் அதுக்கு டீசன்சி பற்றியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது. பட் ஏன் என்னை மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு பயமாக இருக்கும் உங்களை பார்த்தா. ஏ, எதுகிடி அழுகிற, அடியே இறி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏ, என்ன என்ன எதுக்கு பழுகிற? இல்லைடி, நான் நடந்துருக்க மாட்டேன், நீ தான் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிறடி, உனக்கு புரியுதா இல்லையா? ஏ, என் பாப்பா குழந்தை ரொம்ப சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியலடி. ஏ, அழாதடி, எங்க என்னை பாரு. இல்லை, அது வந்து, ஏய், நீயே யோசி, நீ தான் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிற, நான் உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக நடந்துக்கிறேன். நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டீன்னா நான் உன்னை நல்லா பார்த்துப்பல்லடி. எனக்கு என்னை பார்த்தாவே பொறுக்கின்னு தோணுதுடி. ஆ, நீ என்கிட்ட நல்லா நடந்து பாரு, நான் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? அது வந்து தயம், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. ஏ, நான் இருக்காங்களா இல்லையான்லாம் கேட்கலை, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டேன். சரி, உனக்கு என்னை பார்த்து சொல்ல இஷ்டம் இல்லைனா இந்தா இந்த டைரி மில்க நீ வாங்கிட்டேனா என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு எதுவும் சாக்லேட்டை நீட்டுறான். ஏய், வாங்குடி, ஏய் வாங்கு, காடு எடுக்கவே காடு, எடுத்துரு எடுத்துரு அழுதுடா. எவ்வளோ நேரம் அவளை கரெக்ட் பண்ணுறது. ஏ ஜாய், தேங்க்ஸ் டி, நான் கூட நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு நினச்சேன். தயங், சரி நான் போகிறேன். எங்கே போகிற? ஆ, டான்ஸ் ஸ்டூடியோக்கு தான் போகிறேன். வா வா, ட்ரா பண்ணுறேன் வாடி. இல்லை தயோங், நான் பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். நான் ஃப்ரெண்டு இருக்கும் போது உன்னை நடக்க விட்டுருவேன் அடி, வா வா வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்தால் நீங்களும் ஜிமினும் அப்படியே அப்பார்ட்மெண்ட் லிஃப்டில் நல்லா கிஸ் அடிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே அங்கே அந்த கார்னர் இந்த கார்னருன்னு கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் ஒரு இடத்துல நின்று கிஸ் பண்ணுறான். முடியலடி, மூடு தலை ஏறுதடி. ஜிமின் மோமோ, மோமோ முடியலடி. ஜெம்மன், ஹே, என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறீ? யாரும் உள்ளே வராங்கடா. ஜெம்மன், ஜெம்மன், வரட்டும், உள்ள இப்போ மட்டும் விடமாட்டேன்டி. ஜெம்மன், ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கார்னர் போயிட்டு அங்கே அகெயின் கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்க வேறு லெவலில். அப்போ ரெண்டு ஆண்டிஸ் உள்ளே வந்துட்டு, ஆ என்ன இது, இப்படிலாம் பண்ணால் எப்படி லிஃப்டில் போயிட்டு வர்றது? சீ, இது அந்த மோமோ தானே? ஆடு காளி. ஆமாம் ஆண்டி, தோ பாருங்க இப்படிலாம் இருக்காங்க, எப்படி நாலு பேர் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு வர்றது? ஜெம்மன், ஜெம்மன், எனக்கு கோவம் வருதுடா, அவளை அடிக்கணும் போல இருக்கு. அவன் என்னை பற்றி தான் சொல்கிறான், லிப்ஸை விட அவன் என்னை பற்றி தான் சொல்கிறான், உனக்கு கேட்கலையா? ஏய், நீ என்னை முதல்ல கிஸ்ஸட்றி,
இங்கே கிஸ் அடிக்கும் போது அந்த டாஷி பிள்ளைங்க பேசுகிறதெல்லாம் கேட்கக்கூடாது. கான்சன்ட்ரேட் பண்ணாத, அப்புறம் விடமாட்டோம், புரியுதாடி? சரி சரி, நீ வா. ஜிமன் ஜிமன், அப்புறம் ஜிமன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜிமன், மூவ் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே வெளியில் வரான். வெளியில் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு வாலை லாக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பேபிமா, என்னால் ஸ்டாப் பண்ண முடியலடி, என்னால் முடியல. ஜிம்மன் ஜிம்மன், போதும்டா, ஏ ஏதாவது ஐடியா கொடுறி, ஸ்டாப் பண்ண. மம்மோ ஜிம்மன், நீ ஃபஸ்ட்டு யோசிக்க விடுடா ஜிம்மன். ஹா டே ஜிமினா, என்னடா என்னை விட ப்ரோவாக இருக்க? டே, நான் நினச்சது தப்புடா, நான் தான் இந்த உலகத்தில் நல்லா கிஸ் பண்ணுறேன்னு நினச்சா நான் தப்பு. ஏ மாமா, என்னடி இப்படி கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையாவும் ஜேகேவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சவுண்ட் கேட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகுது, பார்த்தா உங்கள் டேட். ஜிமன், என்னோடய அப்பா, அச்சோ இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால்கனி போய் பேசுகிறீங்க. அப்பா சொல்லுங்கப்பா. மோமோ, காலேஜ்லேருந்து இப்போ தான் வந்திருப்ப. சரிம்மா, எப்போ நீ வீட்டுக்கு வர? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, இதென்ன புது பிரச்சனை? அப்பா இனிமேல் தான் செமஸ்டர்லாம் வரும், அது முடித்து நான் வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன என்னாச்சு என் அப்பாவுக்கு திடீர்னு? இல்லை மோமோ, ரெண்டு நாள் மட்டும் வந்துட்டு போறியா, இல்லைனா அப்பா வந்து பார்க்கட்டுமா? ஐயா அப்பா, நானே வரேன்ப்பா, டோன்ட் வரி. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் வந்து உங்களை பார்க்குறேன்ன. சரி அப்பா, நான் இப்போ தான் ஹாஸ்டல் வந்துட்டேன், ஃபோன்லாம் அலோடு இல்லைப்பா, இருங்க அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. ஜிம்மின் அப்படியே டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சோ ரோமியோ எவ்வளோ அழகாக பண்ணுது பாரு, என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். ஆமாம், அவன் சொன்ன மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கிட்டே போய் உட்காடுறீங்க. அவன் அப்படியே உங்களை அவன் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஒய் அண்ணா லவ் ஓகே தானடி? நாச்சு, எல்லாம் ஓகே தான், எல்லாம் இல்லையே, கிஸ் அடிச்சடிச்சு டயர்டாக இருக்க போலே. ஏ வா, நல்லா சாப்பிட்றி, இரு நானே சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்வ் பண்ணுறான். அப்போ ஃப்ரையாவும் ஜேகேவும் அந்த டின்னர் அண்ட் கான்வர்சேஷனில் ஆட் ஆகிக்கிறாங்க. ஜிமின் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு, டே மச்சான், நீ என்னையே சர்வ் பண்ண மாட்டே, என்ன அவ்வளோ ஸ்பெஷலா, டே உன்ட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாக்லேட் எடுத்துகிட்டு, எப்ரையா இந்தாடி நீ எங்கிட்ட கேட்டில்ல, எப்படி வாங்கிட்டு வந்து பார்த்தியா? ஹா ஜங்குக்கா, ஐயோ மை ஃபேவரட், ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணி இன்னும் லவ் பண்ணி வைக்கிறீங்க, லவ் யூ ஜங்குக்கா. அப்போ நீங்கள் உடனே அந்த சாக்லேட் வாங்கிட்டு, ஹே இந்த சாக்லேட் தான் நான் தேடிட்டு இருந்தேன், இது ஒன்லி பாரிஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஹா இதோட ஒன் ப்ரைஸே 50,000 ஆச்சே. ஏ ஃப்ரையா நீ கலக்குடி. ஏ மோமோ அதை கூட, நான் ஃப்ரையாவுக்கு தானே கொடுத்தேன், ஒரு மானஸ் இல்லை டக்குன்னு வாங்குற. ஏ ஃப்ரையோ, மோமோ காண்டாகிறாடி, எனக்கு எரிச்சல் மயிராகுது. அப்போ உங்களுக்கு செம்மையாக ஹர்ட் ஆயிடுது. அப்போ ஜிமின்கோ கோவம் வந்து அவன் பேசலான்னு வரும்போது நீங்கள் டக்குன்னு அவனை எழுத்து கிஸ் பண்ணி அவன் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அவனோட கோவம் உங்களுக்கு கிஸ்லேயே தெரியுது. ஜிமன் சிரிப்பிடு ஜிமன். ஏ மோமோ என்னடி கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அவனை காம் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, டே ஜிமினா கிளம்புடா, தெரியும்ல பையன் ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், பார்க்க போகணும், டைம் ஆச்சு வா. எஃப்ரையா நீ மட்டும் தனியாக சாப்பிட, என்ன எவ்வளவுக்கும் கொடுக்காத. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, அந்த டேஷ் வேலை பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு இல்லாமல் இல்லை ஜங்குக், நீ பயப்படாமல் போ, இந்த மாதிரி எச்ச புத்தியெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸும் எனக்கு சொல்லித்தரல, என்னோடய பாய் ஃப்ரெண்டும் எனக்கு சொல்லித்தரல. ஜிம்மன் நீ போ, என்ன என்னை பற்றி நீ கவலைப்படாத, நீ போய் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா போ. ஏ மோமோ என்னை விட்றி, ஏ உனக்கு என்ன போ, உடனே உனக்கு கோவம் வந்துடும். இங்கே பாரு, நீ கொடுத்த கிஸ்லேயே நான் என்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டேன்டா, நீ போ, ஆனால் குடிச்சிட்டு மட்டும் வந்தா டென்ஷன் ஆயிடுவேன், அப்புறம் மெதுவாக பைக் ஓட்டிட்டு போ, என்ன விழுந்தா நான் ஒன்றும் உன்னை பார்க்க மாட்டேன். ஏய் பார்த்துடுறி, நான் வந்துடுறேன்ன
அந்த எச்சகளை சொல்கிறான்லாம் கவலைப்படாத. லவ் யூ டி, லவ் யூ டூ ஜிம்மன், லவ் யூ டூ சொல்லாதடி, நீ எனக்கு அக்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஹா கோழி குஞ்சு போடா அப்படின்னு எதுவும் ஜிம்மின் உங்களை பார்த்துட்டே போயிடுறான். அவனுக்கு சுத்தமாக மனசே வரல உங்களை இங்கே விட்டுட்டு போகிறக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஜிம்மின் ஓடி வந்து ஏய் லவ் யூ டி, சரி நான் வந்துடுறேன் பார்த்துரு. ஏய் போ ஜிம்மன், பாய்டி சரி போ அப்படின்னு எதுவும் ஜிம்மின் போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு ஜேகே அப்படி பண்ணது ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஃப்ரையா கிட்டேயும் சரியாக பேசலை. ஏய் மோமோ நில்லடி, ஏ ஃப்ரையா நீங்கள்கிட்ட பேசிட்டு வராதடி, அரிச்சல் மயிர் ஆகுது, உன்னை பார்த்தாலே அந்த ஜேகே மூஞ்சி தான் வருது. ஏய் நான் என்னடே பண்ணேன், ஏ சாரிடி, ஏ நான் தெரியாமல், ஏ நான் எனக்கு அழுகியா வரும் மோமோ, நீ என் கூட பேசலாம் அழுப்போ எனக்கு என்ன, ஏய் தள்ளி போடி அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு காலேஜ் விட்டு வெளியில் வரீங்க. ஜிம்மின் எங்க? ஆ ஒரு நாள் வருவான் நல்லா பல்லு இழுச்சிட்டு, மறுநாள் வர தெரியாது அவனுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுற, என்னோடய ஒரே கம்ஃபர்ட்டே நீ தான், இரு உனக்கு இருக்கு. ஹலோ ஜிம்மின் எங்கே நீ, உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எது எனக்காக வெயிட் பண்ணுறியா, அப்படி ஒன்றும் நான் சொல்லிடி உன் காலேஜுக்கு வருவேன்னு. ஓ அப்படி, சரி எங்கே பொறுக்கிட்டுருக்க நீ? நான் காலேஜ் கிரவுண்ட்லடி அப்படியே பசங்கூட. சரி அங்கேயே உட்காந்து பொறுக்கு, எங்கிட்ட வந்து பொறுக்கிறத ஃபோனை வேடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஆ இந்த டோர் வேறு சதி பண்ணுது, தொடர்ந்து தொலையன் மோ, கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணு, ஜிம்மினை பார்க்கலாம் அதனால தான் நீ இப்படி இருக்க, ஒரு நாளே நான் பைத்தியமாகிட்டான், இதுக்கு தான் நான் லவ்வே பண்ணக்கூடாது, டோரை தொர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நீங்கள் செம்ம ஷாக்காகி நிற்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக சாக்லேட்ஸ், இது ஜேகே ஃப்ரையாக்கு கொடுத்துருப்பாங்கள அந்த காஸ்ட்லியான சாக்லேட். ஹா மோமோ மோமோ ஈரு ஈரு ஈரு, ஆக்சுவலாக இந்த சாக்லேட் அடிக்கடி உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஹென்ச்சு பார்க்கும்போது பல்ப்பு தான் வாங்குவேன், இதுவும் அது மாதிரி தான். இல்லையே இல்லைனா வலிக்குதே. ஆ ஏ மோமோ இட்ஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதில் இருக்க ஒரு சாக்லேட் பிரித்து சாப்பிட்றீங்க. இல்லை எனக்கு புரியல, இது அந்த கோழி குஞ்சு தான் பண்ணியிருக்கு, எனக்கு நல்லா தெரியும் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அவனுக்கு கால் கூட பண்ணாமல் வாட்ஸ்அப் போனான், அவன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான், அப்படியே அந்த சாக்லேட் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஏய் நல்லா சாப்பிட்றீ உனக்கு தாண்டி அப்படின்னு கீழே கேப்ஷன். ஐயோ இருக்கு பாரு இப்படிலாம் பண்ணாதடா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, இது எல்லாம் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், யாருக்கும் நான் தரமாட்டேன், யாருக்குமே, ஜிம்மன் வந்து கேட்டாலும் தருவேன். சரி நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்றி என்ன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போனேன், 1 hour கால் பண்ணிட்டேன், ஏய் பேபி இவ்வளோதான் கோவமாடி, ஏய் என்னடா பண்ணுற, அதான் நீ கூட சொன்னிய ஃப்ரெண்ட் கூட பொறுக்குன்னு, நீ சொன்னதான் செஞ்சிட்ருக்க. ஓ சரி பொறுக்க வேண்டியதெல்லாம் பொறுக்கி முடிச்சுட்டு நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் இன்றைக்கி என்ன கலர் சாரி வியர் பண்ணட்டும் ஜிம்மன்? ஏய் மோமோ சொல், நீ தானே சொன்ன டெய்லியும் சாரி வியர் பண்ணிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணணும்னு, இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரம் சொல் என்ன கலர் வேணும். ஏய் ஒரு சாக்லேட் கொடுத்தா விழுந்துடுவான்னு தெரிஞ்சால் முன்னாடியே கொடுத்துட்டு போயினடி, ஏய் ஃப்ராடு, சீக்கிரம் சொல்லு ஜிம்மன் என்ன கலர். ஏ அந்த க்ரீனும் கோல்டனும் அப்படியே எடுத்து வச்சுருப்பேன் பாரு முன்னாடியே, ஃப்ராடு சரியான ஃப்ராடாக்கும். ஏ அதை கட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறி, சரி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு வா. என்னடி நீ ஏதோ சொன்ன என் காதில் அது வேறு மாதிரி கேட்குது, ஏ மறுபடியும் சொல்கிறியா, ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வாங்கிட்டு வா, லிவிங்கில் தானே இருக்கோம், உனக்கு புரியாதா மரமாண்டை, புரியலனாலும் சொல்ல மாட்டேன் ஃபோனு வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. ஜிம்மினும் இங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஆ ஜிம்மினா இவளோட என்னால் முடியலையே, என்னை அடிக்டாக வச்சுக்கிட்டே இருக்காளே, ஐயோ லவ் யூ டி மோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ப்ளஷ் ஆகிட்ருக்கான். ஓகேடா இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன், லவ் யூ ஆல்.